மனசுல இருக்கிறத பேசலாமா சார்? தாராளமா. அதிகாரிகளுக்கு ஆமாசாமி போட்டுக்கிட்டு மந்திரிகளுக்கு மாமாவில பாக்குறவங்க இல்ல சார். இந்த அபிமன்யு சாட்சி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக குற்றவாளியை நான் தப்பிச்சு போக விட மாட்டேன். தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு வெட்டுவேன். கொண்டாடுத்தோம், சந்தோஷமா கொண்டாடுத்தோம். இந்த பட்டாசெல்லாம் வெடிச்சு கொண்டாடுத்தோம். அவனுக்கு வெடிக்கிற ஒவ்வொரு வெடியிலையும் இந்த மருந்து எல்லாம் கலந்துருக்கணும். ஆனா அபிமன்யு ஒத்தனுக்காக அப்பாவி ஜனங்கள் எல்லாம் நம்ப. என்னையா பேச, நாட்டுக்கு நாடு சண்டை போடும்போது நல்லவன் கெட்டவன் பாக்குறானா? சுட்டு தள்ளுறது இல்ல, செத்து விழுறது இல்ல, அதே மாதிரி தான் இதுவும். இது எனக்கும் அவனுக்கும் நடக்கிற போராட்டம், புரிஞ்சுதா? ஊனல் போட்ட தர்மத்துக்காக ஏதோ சொல்லணும்னு தோணித்து அதான் சொன்னேன். நீ ஏன் சொல்ல மாட்டேன்? ஒரு புள்ளைய காட்டிலையும் ஒரு புள்ளைய ஜெயில் நீ வச்சு பாரு, அப்ப தெரியும் எவ்வளவு கோவுது. உனக்கு பயமா இருந்தா நீ போ, போய் அந்த அபிமன்யு காலில் விழுந்து நான் அப்ரூவ் ஆயிடுறேன், மாசில் மணிக்கு ரத்த வெறி பிடிச்சிச்சின்னு போய் சொல்லுப்போ. என்னென்ன அப்படி சொல்லிட்டு, நல்லதோ கெட்டதோ சாகிற வரைக்கும் உங்க கூட தான் நான் இருப்பேன். இது விடியறதுக்குள்ள சேர வேண்டிய இடத்துல எல்லாம் சேரணும். எனக்கு ஆகாதவெல்லாம் வேதனைப்படணும், அதை நான் வேடிக்கை பார்க்கணும். மூச்சுக்கு மூச்சு செத்து போன அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ற அந்த டிஜிபி ஆசைப்படுற மாதிரி நாளைக்கு சிட்டில இருக்க எல்லா பட்டாசு கடையும் திறந்திருக்கணும். ஆனா எந்த கடையிலும் சரக்கு இருக்க கூடாது. இருக்கிற பட்டாசு கடை அத்தனையும் ஒட்டு மொத்தமா சூறையாடுவோம். அதை தடுக்கிற எவனா இருந்தாலும் அவனை உயிரோட எரிச்சுட்டு மக்களோட உயிருக்கு உத்தரவாதம் கொடுப்போம் சார். நம்முடைய முயற்சியை தடுக்கிறதுக்காக அந்த டிஜிபி முழு பலத்தையும் நமக்கு எதிராக பயன்படுத்துவார். என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதிர்க்கிறதுனால நிறைய உயிர் சேதம் ஏற்படலாம். சட்டத்தை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு நாள் சர்க்காரில் சம்பளம் வாங்கி உயிர் வாழ்ந்துட்டு இருந்த நாம இனிமே அந்த சட்டத்துக்கு உயிர் கொடுக்கறதுக்காக நாம உயிர் விடுறதுல தப்பு இல்லை நினைக்கிறேன். அபிமன்யு, நம்மள்ட்ட இருக்கிற வெப்பன்ஸ் வச்சு அவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் ஃபேஸ் பண்ண நம்மளால முடியுமா? வெப்பன்ஸ் இதானே சார் நீங்க சொல்ற வெப்பன்? வேணா சார் இந்த வெப்பன். இந்த யுத்தத்தில் நம்ம செலவழிக்க போறது நம்முடைய ரத்தத்தையும் உயிரையும் தான். உடம்புல இருக்க கடைசி சொட்டு ரத்தம் மண்ணில் விழுற வரைக்கும் போராடுற ஒரு போராளி மாதிரி நம்ம போராடினாதான் சார் ஜெயிக்க முடியும். அதுக்கு துணிஞ்சவங்க மட்டும் என்னோட சேரலாம். கமாண்டர், வில் யூ ஜாயின் அஸ்? ஓகே மை பாய். ஓ சாரி சார், இந்த ஆபரேஷன்ஸ்க்கு நீங்க தான் கமாண்டர், நான் சோல்ஜர். நல்லா இருக்கு. செத்து போன எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், உங்களை எல்லாம் திருத்த முடியாது. பைத்தியக்காரத்தனமா இப்படி ஒவ்வொரு பட்டாசு கடையை லூட்டி அடிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் போலீஸா இல்ல ரவுடிகளா? அர்த்தராத்திரில இப்படி என்ன அர்த்தம் கிட்ட சந்தேகம்? நாங்களாம் போலீஸ் தான் சார். ஆனா உங்களை மாதிரி ரவுடிகளுக்கு சப்போர்ட் பண்ற போலீஸ் இல்ல. இதுல என்ன இருக்கு தெரியுமா? ஊரே நாசமாக்குற வெடிகுண்டு இருக்கு இதுல, இந்த புஷ்வானத்துல. ஆமா, கொளுத்தி பாருங்க. பாக்குறேன், வெடிகுண்டா. எடுப்பே பிடிக்க மாட்டேங்குது, இது வெடிக்க போகுது. பெத்து வெட்டு இது இல்ல, நீங்க தான். இன்னும் எத்தனை பத்து வைக்கணும்? ஐயா, கொடுங்கேர் குடோன்ல இருந்து பேசுறேன். சரக்குலாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, ஆனா இங்க இருந்தா சிட்டிக்குள்ள பட்டா சப்ளை ஆகுன்னு தெரிஞ்சிட்டு அபிமன்யு இங்க வந்துகிட்டு இருக்கான். அவன் உள்ள வந்தான்னா உயிரோட வெளியே போக மாட்டான். நாங்க பாத்துக்கிறோம் ஐயா. Ah!
அபிமன்யு சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு கொடூரமான குற்றவாளிகளை கொலை செய்து இருந்தாலும் இந்த மாநகரை பேரழிவிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதற்கு பொதுமக்களின் பேராதரவே ஆதாரம். அபிமன்யுவிற்கு ஆயுள் தண்டனை. ஆம், அவர் தனது தண்டனை காலம் முடியும் வரை போலீஸ் பயிற்சி கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றி தன்னை போல் பல நேர்மையான அதிகாரிகளை உருவாக்கி இந்த நாட்டிற்கு தர வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் பரிந்துரை செய்கிறது. Sit down.